மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். கௌசல்யா லைஃப்ல இவ்வளோ நடந்துடுச்சா? திருமணத்தில் விருப்பம் இல்லையா? ரகசியத்தை சொன்ன பயில்வான், அழகான கியூட் நடிகையாக 90களில் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த கௌசல்யா காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தின் வெற்றியால் கோலிவுட்டில் மிகவும் பிரபலமானார். இதனையடுத்து விஜய், சூர்யா, பிரபுதேவா, கார்த்திக், பிரபு என முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்துள்ள இவர் குறித்து பயில்வான் ரங்கநாதன் பல தகவல்களை பகிர்ந்துள்ளார். நடிகை கௌசல்யா என்றதும் நினைவிற்கு வருவது சூப்பர் ஹிட் பாடல்கள்தான். அவரின் முதல் படமான காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தில் வரும் ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் பாடலை இன்றைய இளசுகளும் பிளேலிஸ்டில் வைத்துள்ளனர். பல வெற்றி படங்களை கொடுத்த கௌசல்யா சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்திற்கு பிறகு சினிமாவில் பார்க்கவே முடிவதில்லை. அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த கௌசல்யாவிற்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டதை அடுத்து அதற்காக நிறைய மாத்திரைகளை சாப்பிட்டதால் திடீரென உடல் எடை கண்ணா பின்னாவென்று எகிறிவிட்டது. இதன் காரணத்தினால்தான் சினிமாவை விட்டு விலகிவிட்டேன், இப்பொழுது அந்த பிரச்சனை சரியாகி மீண்டும் பழைய கௌசல்யாவாக வந்திருக்கிறேன் என்று பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார். மீண்டும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருப்பதாகவும் இதற்காக சரியான வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், அது சீரியலாக இருந்தாலும் நல்ல கதாபாத்திரம் என்றால் நடிப்பேன், ஆனால் சீரியலை விட வெப்தொடரில் நடிக்க விருப்பம் இருக்கின்றது என்றார். மேலும் நடிகர் விஜய்தான் என்னுடைய க்ரஷ், அவருடன் சேர்ந்து நடித்த பிரியமுடன் திரைப்படத்தை என்றுமே மறக்க மாட்டேன், அந்த படம்தான் எனக்கு மிகவும் பிடித்த படம் என்றார். இந்த நிலையில் பயில்வான் ரங்கநாதன் நடிகை கௌசல்யா குறித்து பல விஷயத்தை பேசியுள்ளார். அதில் 90 காலகட்டத்தில் மிகவும் ஒல்லியான ஒரு நடிகை, சினிமாவில் நடிக்க வந்த ஆரம்பத்திலிருந்தே சதைப்பிடிப்பு இல்லாமல் அப்படித்தான் இருந்தார். சில வெற்றி படங்களில் நடித்து வந்த கௌசல்யாவிற்கு ஒரு கட்டத்திற்கு மேல் பட வாய்ப்பு இல்லை. மேலும் திடீரென அவர் குண்டாகி ஆளே அடையாளம் தெரியாதது போல மாறிவிட்டார். தற்பொழுது அதற்கான சிகிச்சை எடுத்து மீண்டும் பழைய நிலைக்கு மாறியுள்ளார். 45 வயதாகும் கௌசல்யா இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. திருமணம் குறித்து எப்பொழுது கேள்வி கேட்டாலும் இல்லற வாழ்க்கையில் விருப்பம் இல்லை, இப்படியே இருக்க விரும்புகிறேன், எனக்கு பாதுகாப்பு வேண்டும், எனக்கு தோன்றுகின்ற நேரத்தில் நான் திருமணம் செய்து கொள்கிறேன், இப்போதைக்கு திருமணத்தை தள்ளி வைத்திருக்கிறேன் என்று கூறியதாக பயில்வான் ரங்கநாதன் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.